நகர்த்தப்படுகின்ற ஒரு பாங்கு என்பன அதிலே சொல்லப்படுகின்றன. எனவே அதற்குள்ளே கையாளப்படுகின்ற உத்திகள், அந்த உத்தியை கையாளுகின்ற முறைமை, அதிலே வருகின்ற பாத்திரங்களுடைய குணாம்சங்கள் என்பன நுண்ணியதாக பார்க்க வேண்டி உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கதை என்றால் வெறும் கதையாக மட்டும் இதை பார்த்து விட்டு சென்றால் அது மனதிலே கதை தெரியும். ஆனால் உங்களுக்கான அந்த கதையினுடைய நுட்பங்கள், கேள்விக்கு விடையளிப்பதற்கான அந்த செறிவான அந்த பரப்பு உங்களுக்கு விளங்காது. அதனால்தான் அன்பான மாணவர்களே, அந்த பாடங்களை பார்க்கின்ற போது, கதைகளை பார்க்கின்ற போது நீங்கள் அதனை ஆழ்ந்து ஊடுருவி வாசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லும் போது உங்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்கும் போது பல கேள்விகளை சொன்னேன். இப்படி இப்படி எல்லாம் இந்த கேள்விகள் வரலாம், இந்த கேள்வி நுட்பத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அப்படியான நுட்பத்திலே இந்த படிப்பதற்கு முதல்ல அல்லது இந்த கதையை ஒரு தரம் வாசித்துட்டு அந்த கேள்விகளை நீங்க நோட் பண்ணி சும்மா எழுதுங்க. உங்களுக்குள்ள வார கேள்விகள், என்னென்ன கேள்வி வரலாம், நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னா அந்த கேள்விகளுக்கு ஏற்ற விதமாக இந்த கதையை படிக்கின்ற போது இந்த கேள்விக்கு இதுல விட அடிக்குது, இந்த கேள்விக்கு இதுல விட அடிக்குதுன்னு சொல்லி அந்த மனசுக்குள்ள அது ஒன்று ஒன்று படிக்கும்போது இப்ப செட் ஆயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதை, சிறுகதை, கவிதைகள் இதை கற்பதனூடாக பெரும்பாலும் இதிலே ஒரு கேள்வி கட்டாயமாக வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த கேள்வியும் செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து திருக்குறள் போன்ற பகுதிகளில் ஒரு கேள்வி கட்டாயம் செய்யலாம். அதையும் செய்து இந்த கவிதையும் கதையை மட்டும் படித்தா கூட ஒரு கேள்வி கட்டாயம் வரும். அடுத்து எட்டாம் கேள்வியில் எப்படி நீங்க படிக்கின்ற செய்யுள்கள் இருந்து கேள்வி வருது. அப்ப அந்த கேள்விகளை தாராளமாக செய்கின்ற போது 95% புள்ளிகளை நீங்க பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப நான் நேற்றைய தொடர்ச்சியில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நாகாத்தை அவன் சரவணமுத்தியுடன் விடயத்தை சொல்லி விடுகின்றாள். இவ்வாறு தான் நடந்தது என்று சொல்லி அதோடு என்ன நடந்தது என்ற விவரிப்பு இடம்பெறுகின்றது. அதோடு அது காட்சி நிற்கின்றது. இந்த கேள்வியிலே இப்போது நான் வாசிக்க போகின்ற பகுதி கடந்த வருடம் பரீட்சைக்கு வந்தது. நான் சொல்லியிருக்கிறேன், பரீட்சையிலே வந்து வினாக்கள் வருகின்ற போது, கதையிலே வருகின்ற போது இந்த கட்டுரை அல்லது கதையிலே ஒரு பகுதியை போட்டு அந்த பகுதியிலிருந்து குருவினாக்களை கேட்டு கிரகித்தல் வினாக்கள் மேலே பந்தியை தந்து போட்டு பந்தியில கேட்பாங்க. அப்ப அதுக்கு 10 புள்ளிகள் அதற்கு பயன்படுத்தப்பட்டது. நான் இப்ப வாசிக்க போகணும்னு இந்த 3-4 பந்திகள் அந்த பந்திகளிலிருந்து போன முறை கிரகித்தல் 2020 பரீட்சையிலே வினாக்கள் எடுக்கப்பட்டிருந்தன என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. ஆகவே இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பாடத்தில் இருந்து அப்படியான கிரகித்தலுக்கான பாடங்கள் போடப்பட மாட்டாது. ஏன்னா போன வருஷம் போட்டாச்சு. ஆகவே இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கு என்ன என்று சொன்னா, பெரிய கேள்வி, அதாவது நீங்க கடைசியா வருகின்ற பெரிய கேள்விகள் இதனை திருக்குறள், கம்பராமாயணம் அதோடு சேர்ந்து வருகின்ற கேள்விகளோட அந்த பெரிய கேள்விகளாகத்தான் இதுல வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் எட்டாம் கேள்வியாக வருகின்ற அந்த சிறுகுறைப்படுதுகள் என்று சொல்ற அதுக்குள்ள இந்த கேள்வி வருவதற்கான சாத்தியம் இருக்குது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இந்த கேள்வி வந்திருக்கின்ற சொன்னால் இதுல வரக்கூடிய விடயங்களை பார்த்து இதே மாதிரி வருகின்ற இப்ப நீங்க எதிர்நோக்க இருக்கின்ற பரீட்சையிலும் உங்களுக்கு சாத்தியம் இருக்கின்றது. எப்படி சாத்தியம் இருக்குன்னு சொன்னால், இந்த பாடத்தில் இல்லாமல் வேறொரு கதை, நாங்கள் அடுத்த கதையை பார்க்க போறோம், அந்த கதையில இருந்து ஒரு பந்தியை தந்து விட்டு அல்லது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற கட்டுரைகளிலே ஒரு பந்தியை தந்து விட்டு அதிலிருந்து ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்கலாம். ஒரு கேள்வி இல்லை, அந்த கேள்வித்தல் அந்த பாடம் அந்த இரண்டாவது அந்த 5 கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு விடையளிக்கின்ற அந்த திறனை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பாடம் எப்படி நடந்தது பார்ப்போம். கோயில் வீதியின் இந்த காட்சி வந்து 2வது காட்சி. ஒரு காட்சி வயல் காட்சி முடிந்து விட்டது. 2வது கூத்து ஆரம்பிக்கின்ற கோயில் உள்ள கோயில் களரி, நாடகம் நடத்தப்படுகின்ற அல்லது கூத்து நடத்தப்படுகின்ற இடம், அதிலே எவ்வாறு நடந்தது என்கின்ற அந்த விடயத்தை தான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கோயில் வீதியின் மத்தியில் குடை விரித்து நின்றது கூத்து களரி. கோயில் வீதியின் மத்தியில், கோயில் வீதியினுடைய மத்திய பிரதேசத்துல, அப்ப அந்த வீதியினுடைய மத்திய பிரதேசம் கோயிலோட அண்டிய பிரதேசம், அதிலேதான் உனக்கு தெரியும் கோயில்களிலே ஒரு மேடை அமைத்து பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள். ஏனென்றால் வருடாவிடம் திருவிழா நடக்கின்ற போது நிகழ்வுகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது வளமையாக அறிந்தவுடைய. அதே மாதிரி அந்த கோயில் வீதியின் மத்தியிலே நடுவிலே ஒரு குடை விரித்து, அதாவது டென்ட் மாதிரி கட்டி மேலுக்கு கூடாரம் அடித்து கூத்து கலரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பழைய காலத்தில் எங்களுக்கு தெரியுமே, களரி வச்சுட்டு வாழை குத்தியில் பந்தம் எரியவில்லை. என்ன இருக்கு, பழைய காலத்துல
வாழைக்குட்டியில பந்தம் வச்சிருப்பாங்களாம் எரிகிறதுக்கு. அந்த காலத்துல வெளிச்சத்துக்கு பந்தம் என்று சொல்ற பந்தம் என்ன தெரியும், ஒரு கம்பு மாதிரி ஒன்றுல துணிகளை சுத்தி எண்ணெயில் துவட்டி அதை எரிய வைத்து இருப்பார்கள். இந்த படங்களிலே பார்த்திருப்பீர்கள், காட்டு வழியிலே பயணம் போவதற்கு அந்த தீப்பந்தம் ஒன்று ஏந்தி கொடுவாங்க, அதான் தீப்பந்தம். அந்த தீப்பந்தத்தை ஏந்தி தான் அந்த காலத்திலே கலருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் பந்தமெரி அல்ல, இப்ப நவீன காலம் என்பதால டியூப் வெல் போல இருந்து கொண்டிருந்தன. அப்ப என்ன சொல்றாங்க, பழைய காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. அதுதான் கேள்வியா வந்து இப்ப நம்ம கலரியை சுற்றி மனது தெரியாத அளவுக்கு ரசிக கோடிகள் குழுமி இருந்தனர். இந்த கேள்வி வந்துருது, கலரியை சுற்றி மனது தெரியாத அளவுக்கு ரசிக கோடி குழுமி இருந்தார்கள் என்று சொன்னால் பெருமளவிலான மக்கள் அங்கு இருந்தார்கள் என்பதை கவிஞர் எவ்வாறு காட்டுகின்றார் கேள்வி, அல்லது கலாத்திரி எவ்வாறு காட்டுகின்றார் கேள்விக்கு விட என்ன வேண்டினால் கலரியை சுற்றி மனது தெரியாத அளவுக்கு ரசிகர்கள் இருந்தார்கள். ரசிக கோடிகள் இருந்தார், ரசிகர் கோடியில கோடிக்கணக்கில் இருந்தார்கள், ரசிகர் கோடிகள் பெருமளவினால் ரசிகர்கள் இருந்தார்கள். கலரி உறங்காமல் இருப்பதற்காக மத்தாளம் கம்பீரமாக பேசியது. கலரி உறங்காமல் இருக்கின்றால் என்னது, கலரியை இருக்கின்ற அந்த பார்வையாளர்கள் ரசிகர்கள் அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது, அல்ல இரவில் நடக்கிறதா நீ நித்திர கொண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இசை மத்தாளம் இசைத்துக் கொண்டே இருந்தது. கம்பீரமான குரல்ல பேசிக்கொண்டு மத்தாளம் பேசிக்கொண்டதுன்னா இசை அடித்துக் கொண்டே இருந்தார், இசை கச்சேரி நடந்து கொண்டே இருந்தது, வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அண்ணாவியாரும் அவரது கோஷினரும் எப்போதும் அரங்கேறிய கட்டுப்பட்டி நாடகத்திலிருந்து நல்ல துள்ளல் மட்டில் பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். அண்ணாவியார் என்று சொன்னால் பாடலை பாடுபவர், அண்ணாவிமார் என்று சொல்லி இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க வரகவியாக பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பாடல் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற அண்ணாவியார்கள் அவர்கள் ஏற்கனவே அந்த கட்டுப்பட்டி நாடகத்திலிருந்து ஒரு எப்போதும் தெரியும் பிள்ளைகள் இரவிலே ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது அந்த நிகழ்விலே சோக பாடல்களையோ அல்லது ஒரு மெலோடியான பாடல்களையோ கேட்கின்ற போது தூக்கம் பெறும். இரவில் ரேடியோட புகட்டால் தெரியும்வங்களுக்கு அவாறான பாடல்களை போடுவாங்க, தூங்குற இரவின் மடியில் என்று சொல்லாம் போடுவாங்க. ஆனால் இரவிலே விழிக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இசை கூட்டியோ ஒரு வகையான குத்து பாடல்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையிலான அல்லது தலையாட்டி ரசிக்கக்கூடிய அவ்வாறான பாடல்களை பாடினால்தான் இரவிலே ரசிப்பார்கள் என்பதற்காக இந்த கட்டுப்பட்டி நாடகத்தில் இருக்கின்ற ஒரு துள்ளல் மட்டு துள்ளல் மட்டு என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் குத்துப்பாட்டு என்று சொல்லலாம். இப்போதைய எல்லைக்கு அப்படியான ஒரு குத்துப்பாட்டு மட்டில பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கலரி ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற ரசிக கோடிகளை உறங்காமல் அல்லது சோர்வடையாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான உத்தியாகத்தான் இது இங்கே கையாளப்படுகின்றது. அந்த ஒரு வசனம் சொல்றாங்க, விஸ்வநாத ராமமூர்த்தி ஈடுபடுத்த முடியுமா இந்த மட்டுக்கு என்று சொன்னால், விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற பிரபலியமான இசையமைப்பாளர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள், கட்டுரை எழுதப்பட்ட காலம் கதை எழுதப்பட்ட காலம் அவர்தான். அப்ப அந்த காலத்து 64 காலப்பகுதியில் எழுதின கதை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க, அப்ப இருந்து ஃபேமஸா இருந்தார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அப்ப அவர்களுடைய மெட்டுக்கள் கூட பின்னுக்கு தான் இருக்குமா, அவர்களுடைய பாடல்கள் கூட பின்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்னா இவருடைய பாடல் அதை முந்தி விட்டது, அதாவது அதை விட திறமானது திறமையானது என்கின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த மெட்டு இவர் போட்ட மெட்டு வந்து அவர்களுடைய மெட்டை விட்டவும் தரமானது என்று சொல்ல வருது, கூத்து ஆரம்பமானது. அப்ப இசை நடந்து கொண்டே இருக்கின்றது, வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அண்ணாவிமார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே கூத்து ஆரம்பமாகிறது. அப்ப கலரியில என்ன நடந்துச்சு என்று கேட்டால், அந்த கலரியினுடைய அந்த சூழல் இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, கோயில் வீதி நடுவில் இருக்கிறது, டியூப் போட்டு போட்டு இருக்குது, அடுத்தது வளர்ச்சி கலரியை சுற்றி பக்த கோடிகள் இருக்கிறாங்க, பக்த கோடிகள் உறங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவிமார்கள் பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வாத்திய கழிவுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன, அதிலும் கட்டுப்பட்டி என்ற நாடகத்திலிருந்து துள்ளல் இசையிலான ஒரு மட்டிலான பாடல்கள் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பாடலுடைய மெட்டை பார்க்கின்ற போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட இவ்வாறான ஒரு மெட்டுகளை போடவில்லை, அதை விடவும் திறமான ஒரு மெட்டுகளை இவர் போட்டிருந்தார்கள் என்கின்ற விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூத்து இவ்வாறு ஆரம்பமாகின்ற பட்சத்திலே கட்டியக்காரன் கட்டியக்காரனால் அந்த கூத்திலே இடையிலேயே வந்து அந்த நாடகத்தை பற்றிய விளக்கங்களை சொல்றது, அல்லது இடையிலே அந்த நாடகத்தை கட்டியக்காரன் சொல்லுவன் தண்டோரா போடுகின்ற ஒருவரை போன்ற ஒரு ஆள்தான் அவர். அவர் வந்து திரையில வந்து நடுவில் வந்து அவன் சில விடயங்களை சொல்லிவிட்டு சில பாடல்களை பாடிவிட்டு அப்படி போவார். அவர் வந்து கட்டியக்காரன் வந்து எப்பவும் இதில் ஒரு பாத்திரமாக கருதப்பட மாட்டார், அவர் வந்து கட்டியக்காரனாக வந்து இந்த நாடகத்தில் அவர் முகத்தை கூட காட்ட மாட்டார், திரைக்கு மரவாறு இருந்து அப்படி சொல்லி போட்டு போகக்கூடிய ஒரு விடயத்திலேயும்
சில வேளைகளிலே அவர் திரைக்கு வழியிலே வரலாம். இப்ப கட்டியக்காரன் கலரிக்கு குதிக்கிறான் வருகிறான். அவர் வரும்போது அவருடைய முகத்தை ரெண்டு பேரு திறமாயிரி வெள்ள சாமியை பிடிச்சி அவரை மறைச்சிக்கிட்டாங்க. மறை அதுக்கு பின்னாடிதான் அவர் வந்து நிக்க அறுவடையில். அப்ப அவரு வந்தாரு, உங்களுக்கு விளையிட்டு நான் சொன்ன விஷயம் விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது திரையில் தானே திரை மாதிரி வேட்டி மாதிரி ஒரு திரையை ரெண்டு பேர் பிடிச்சு கொள்வாங்க. அதுக்கு பின்னுக்குத்தான் அந்த கட்டியக்காரன் என்பவர் வந்து தன்னுடைய தன்னுடைய பங்கை அல்லது தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவார். அந்த கட்டியக்காரனை மறைத்து பிடிக்கின்றனர் திரையாக, வெள்ளை சாலையை மறைத்து திரை மாதிரி அவரை பிடிக்கின்றனர். திரைக்கு பின்னுக்குத்தான் கட்டியக்காரன் இருக்கிறதாக அவருடைய படிச்சு படிக்கிறது. அதோடு பகல் வெட்டிகள் கொடுத்தப்படுகின்றன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு இப்போதைய காலப்பகுதியில் மட்டும் இல்லை அந்த காலத்துகளிலேயும் வெளில் வெளிச்சங்கள் வான வேடிக்கைகள் என்பன கொளுத்தப்படுகிறது வளமையான விடயங்கள். திருவிழா காலங்களிலே அது இன்னும் கோலாகலமாக இருக்கணும். அதைவிட வருடப்பிறப்பு ஏற்பட்டால் 12 மணிக்கு சீன வடிகளால் முழு ஊருமே முழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அந்த வகையிலே பகல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த இதுகள் கொளுத்தப்படுகிறது. கலருக்கு வெளியில சீன வடிகள் வெளியிட கொளுத்தப்படுகின்றன, முழங்குகின்றன. அண்ணாவிமார அற்புதமான ஒரு காலக்கட்டோட பாட்டோட பாடிக்கொண்டிருக்காங்க. மத்தளம் முழங்குது, மத்தளம் என்றால் இசைக்கருவி, முகள மாதிரி இருக்கிற அடிக்கிறது, அதுதான் மத்தளம் இசை. இதுக்கு சல்லாரி, சல்லாரி என்றது கையில வச்சு இப்படி ஆடிக்கொண்டிருப்பாங்க. அந்த சல்லாரி அதுவும் ஒரு இசைக்கருவி. அதுவும் ஒலிக்க காலி கட்டிய சலங்கையோட கலீர் கலீர் என்று குழுங்குது. காலில் சலங்கையை கட்டிட்டு காலில் கலீர் கலீர்னு அடிச்சு அடிக்கதான் அந்த கட்டிய காரணம் வருவாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் ஒரு நாடகம் பார்ப்பீர்களாக இருந்தால் அல்லது புராண படங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் நான் சொல்கின்ற காட்சிகளை மிகவும் தெளிவாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப கட்டியக்காரனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னால், சலங்கையை காலில் கட்டியவனாக அவன் கலீர் கலீரனை ஒலிக்க வருகின்றான். அவன் வருகின்ற போது அண்ணாவியார் பாடல்களை தலக்கட்டிலே பாட்டு பாடுகின்றார்கள். சல்லாரி ஒலிக்கின்றது, மத்தளம் கொட்டப்படுகின்றது, இசைக்கருவிகள் முழங்குகின்றன, வான வேடிக்கைகள் பாடல் வெற்றிகள் என்கின்ற அமர்க்களத்துக்கு மத்தியிலே கட்டியக்காரன் மேடையிலே தோன்றுகின்றான். அவன் மந்தனிகிறான், பபூன் கூத்தாடுகின்றான். பபூன் கூத்தாடுதல் என்பது ஒரு வகையான கூத்து. அது சம்பந்தமாக பெரிய விளக்கங்களை நாங்கள் இவரது சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை. ஏன்னா பபூன் கூத்து என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரப்போவதில்லை. அப்ப பபூன் கூத்து, அவன் பபூன் கூத்து ஆடினான் என்கின்ற விடயத்தை தெரிந்து வைத்திருக்க மாட்டோம். பபூன் கூத்தாடுகின்றான், அண்ணாவியார் ஆட்டி வைக்க, அண்ணாவியார் அந்த இசை கேட்ட விதமாகவும் அவனோட ஆட்டம் கலகலப்பை ஏற்படுத்துகின்றது. அண்ணாவியார் நான் சொன்னேன், அவங்களோட தாளக்கட்டு, அவங்களுடைய பாடல்கள் துள்ளல் இசையிலும் ரசிகர்களை ஊக்குவிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையிலான பாடல் இசை மெட்டுக்கள் வாத்திய கருவிகள் இசைக்கப்படுகின்றன. அந்த பபூன் இசையினுடைய அந்த பபூன் கூத்தாடுகின்றான் அவன், அந்த அவன் அடிக்கின்ற அண்ணாவியார்களுடைய அந்த ஆட்டுவிக்க, அண்ணாவியார் ஆட்டுவிக்கிறான் என்றால் அண்ணாவியாருடைய அந்த அடிக்கு இசைக்கு ஏற்பதான் அவனுடைய பாடல்கள், அந்த பாடலுக்கு ஏற்பதான் அவனுடைய நடனம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கலகலப்பை ஏற்படுத்துகின்றது. கலகலப்புனா பார்க்கறாங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது என்கின்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி தாளக்கட்டு அமர்க்களமா நடந்து ஓய்கின்றது. மறைந்திருந்த அந்த சால்வை திரையாக அகற்றப்படுவேன். சால்வைக்கு பின்னால, திரைக்கு பின்னாலதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. சால்வைக்கு பின்னாலதான் இந்த சம்பவங்கள் நடந்து வந்த சம்பவம் என்பது அந்த கட்டியக்காரனுடைய நடனம். அதாவது ஆடுற முகத்தையும் இடுப்பளவுல அப்படி மூடிப்பாங்க, கால் சலங்கையில் அடிக்கிறது எல்லாம் தெரியும். பின்னால பாடல் போதும், அதுக்கேற்ற மாதிரி ஆடுறது, அதுக்கேற்ற மாதிரி நடனம் கொண்டே இசைப்பார், சிக்கேற்ற மாதிரி நடனம் கொண்டே காட்டுவார். அப்ப அந்த நேரத்துல பிள்ளைகள் அவருடைய அந்த காட்சி முடிஞ்ச உடனே திரை விலக்கப்படுகிறது. திரை அவரை மூடியிருந்த சால்வையினால் இரண்டு பேர் பிடித்திருந்தாங்க திரை, அந்த திரை வந்து அகற்றப்படுகின்றது. அந்த திரை வந்து அகற்றப்படுகின்றது. கட்டியக்காரன் வந்து கைதை பிடித்துக் கொண்டு மேலுச்சாரியை தம்பிடித்து பாடிக்கொண்டு கலரியின் தாளம் பிசகமாக ஆடி வருகின்றன கிடையாது. இப்ப திரை விலக்கப்பட்ட பிறகு கட்டியக்காரன் தாளகம் பிசகாமல் தான் ஒரு பாடலை பாடி இசைத்துக் கொண்டு வருகின்றான். அதுவும் எப்படி பாட்டுன்னு சொன்னால் உச்சஸ்தாயி, உச்சஸ்தாயினால் உரத்த குரல். உச்சஸ்தாயில் பாடுதல் என்று சொல்ற அர்த்தம் வந்து உரத்த குரலில் பாடுகின்றான். அப்ப கட்டியக்காரன் திரையிணுக்கப்படுகின்றது. அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு கட்டியக்காரன் உச்சஸ்தாயி, கடுமையை உச்சஸ்தாதியில் கடும் குரலை உயர்த்தி தம்பிடித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றான். அந்த பாடல் தாளம் பிசகாமல்
அந்த பாடல் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பாடலோடு சேர்த்து கட்டியக்காரன் ஆடலையும் செய்வார். ஆடல் பாடல் இரண்டையும் சேர்த்து தாளம் பிசகாமல் அது உச்சஸ்தாயி உச்ச சத்தத்தில மிகவும் சிறப்பாக அந்த பாடலை கட்டியக்காரனை செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த காட்சியோட கண்ணுக்கு முன்னுக்கு வரணும். மேடையில இப்படி இப்படி நடக்குதுன்ற மாதிரி அந்த கற்பனைக்குள்ள நாங்க கொண்டு வந்தோம். என்னென்ன தமிழ் கற்கின்ற மாணவர்கள் ஏனைய துறைகளை கற்கின்ற மாணவர்களை விட வித்தியாசமானது. அவருடைய ஒரு கற்பனை திறன் அல்லது கலையாற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எந்த காட்சியையும் அல்லது எந்த கவிதை புரைகதை இலக்கியங்களையும் தாங்கள் அதை உள்வாங்கி அல்லது அதுக்குள்ளே தாங்கள் சென்று அதுக்குள்ளே இருந்து கற்கக்கூடியவர்களாக இருந்தால் அவைகளை நாங்கள் திரும்ப திரும்ப கற்க வேண்டியதிலே மனதில் அது பதிந்துவிடும். அந்த காட்சிகள் மேலோட்டமாக படித்தால் கூட அவர்கள் அதை விளங்கிக் கொள்வார். ஆனால் அவர் இல்லாவிட்டால் நாங்கள் கொஞ்சம் கூடிய முயற்சி எடுத்து இதிலே படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபடிய அந்த கட்டியக்காரனுடைய அந்த காட்சி முடிய அந்த கட்டியக்காரன் இவர் ஆடி பாடி தாளம்பி சகாமல் உச்சஸ்தாதியில் பாடுகின்றான் என்ற தம்பிடித்து பாடுகின்றான். தம்பிடித்து பாருனா மூச்சு விடாம அப்படியே பாடுறது. அவர் ஒத்த மூச்சில் இழுத்து ராகம் இழுத்து ஆண்டு அப்படி இழுத்து பாடுவாங்க. அப்படியான பாடல்களை பாடுறான். பாடிய உடனே ஒரு பழக்கம் இருக்கிறது, நீங்க சினிமாவில் பார்த்திருப்பீர்கள். அந்த கரகாட்டம் ஆடுகின்ற பெண்களுக்கெல்லாம் வந்து காசை குத்துவார்கள். சட்டையிலே அங்கேயே காசுகளை குத்தி விடுவார்கள், நோட்டுகளை குத்தி விடுவார். அதே மாதிரி இங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குத்துக்கலவையிலே நடத்திலே அவர்களுக்கு சால்வை போர்த்துதல், அவர்களுக்கு சில பரிசுகளை கொடுத்தல், இவ்வாறான ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. அந்த வகையிலே கட்டியக்காரனுடைய அந்த தாளம் பிசகாமல் தம்பிடித்து பாடிய அந்த மெட்டுக்கு ஏற்ற வகையாக அவன் பாடிய அந்த பாடல்கள் ஆடல் எல்லாம் கவர்ந்த உடனே அவனை அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கலரிக்குள்ளே அப்படியே புகுந்து கழுத்துல கடதாசி மாலையே போடுறாங்க அவனுக்கு, அவனை கௌரவிக்காங்க. அது மட்டும் இல்லாம தோளிலே பொன்னாடை போல சால்வையை போட்டு விடுறாங்க. இந்த பரிசுகளை எல்லாம் அவனை போட்டு மகிழ்விக்கிறாங்க. இது அந்த குத்து கலரியிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு விடயம். அப்ப என்ன எப்படி நடக்குதுன்னு கேட்டால், அவங்க போய் நீவாங்க கடதாசி மாலைகளை போடுவார்கள், சால்வை போற்றுவார்கள், மற்றது குளிர்பானங்கள் மற்றும் ஏனைய பானங்களை கொடுப்பார்கள். இப்படியான விடயங்களை நீங்க சொல்லலாம். அப்ப இதை கொடுத்து பரிசாக இவற்றை எல்லாம் செய்து அவனை மகிழ்விக்கின்றார்கள். இது கட்டியக்காரனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு கௌரவம், கட்டியக்காரனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு பரிசு. அப்ப என்னென்ன செய்தாங்க, அவருக்கு கடதாசி மாலை போட்டாங்க, அவருக்கு தோல்ல சால்வை போட்டு போத்தினாங்க, இதெல்லாம் பரிசாக கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதுக்கு பிறகு யார் செய்தாக்கன்னு கேட்டா, அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் தான் இந்த வேலையை அந்த கௌரவத்தை கட்டியக்காரனுக்கு வழங்கினாங்க. இது மேடையில் நடந்து கொண்டிருக்கேன், கூத்து ஆரம்பிக்கப்படல. இடுப்பிலும் சால்வைகளை கட்டி விடுகின்றனர். திரும்பி நடக்கு இடுப்பிலையும் சிலாக்கள் சால்வையை கட்டி விடுவாங்க. அப்ப இப்படி அந்த கௌரவம் நடந்திருக்கிற நேரத்துல கொஞ்சம் நண்பர்கள் வந்தாங்க. கொஞ்சம் நண்பர்கள் வந்து என்னன்னா பிளாஸ்க், பிளாஸ்க் தெரியும், இங்கிலீஷ் வார்த்தைகள் பாதிக்கப்படுது. கேஸ் என்று சொல் வந்துச்சு, பிளாஸ்க் வருது, மெயின் ரோட் அப்படிங்கிற அவசரங்கள் வந்து அப்பதே பார்த்தாங்க. அப்போது அப்ப இந்த பிளாஸ்க்ல வந்து கொஞ்சம் அம்பாரையை ஊற்றி கொடுத்து கூத்து கலைஞரை உஷார்படுத்தவும் தவறவில்லைன்னு வந்துருக்கு. அது என்ன அம்பாறை, அம்பாறை என்று சொல்லும் போது மைக்கோ ஆஃப் பண்ணுங்க. பார்த்த தெரியும் இல்லையல். அப்ப அம்பாரை ஊற்றி கொடுக்க தவறவில்லை என்று சொல்கின்ற அந்த காட்சி வந்து இதை காட்டுகின்ற என்றால், அம்பாறை என்பது ஒரு வகை சாராயம். அந்த சாராயத்துக்கு இப்ப காஞ்சிபுரம் என்று சொன்னால் காஞ்சிபுரம் பட்டு என்பவற்றை குறிப்பது போல, திருநெல்வேலி என்றால் அல்வா என்று சொல்வதை போல, இந்த அம்பாறை என்பது ஒரு சாராயத்தினுடைய பெயர். அந்த காய்ச்சப்பட்ட ஒரு சாராயம், அந்த அம்பாறையை ஊற்றி கொடுத்தா பிளாஸ்க்ல இருந்து தேநீருக்கு பதிலாக சாராயத்தை ஊற்றி அவர் கொடுக்காங்க. ஏனென்றால் அந்த அவருக்கு அந்த அவருக்கு கொஞ்சம் உஷாரா வச்சுக்கொள்ளணும் என்பதற்காக அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப அம்பாறை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வந்து போன முறை, அம்பாறையை ஊற்றி கொடுக்க ஏன் உஷாரப்படுத்தி கொடுத்தாங்கன்னு கேட்டால், அம்பாறை என்பது ஒரு ஒரு சாராயம் என்பது இங்கே சொல்லப்பட வேண்டிய விடயம். அது மட்டும் இல்லாம இந்த பாடம் நடந்து கொண்டிருக்கிற வழியிலே அந்த மாணவர்களே, ஓஃப் ஆகும் 40 நிமிடங்கள்ல, திரும்பவும் நீங்க லைனுக்கு வர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தது அதே அடுத்து சுபத்திர கல்யாண கதை ஆரம்பமாண்டு. இனித்தான் அந்த கூத்து, சுபாத்திரை கல்யாணம் என்கின்ற அந்த கூத்தினுடைய பெயரை தான்
அந்த கூத்து ஆரம்பமாகின்றது. வில் விஜயன், பரந்தாமன், சுபத்திரை, சேடிப்பெண்கள் என்று கதாபாத்திரங்கள் கலரில் தோன்றுகின்றனர். இதைத்தான் கதையை நான் அப்படி வாய்ச்சி வாய் தான் வழங்கப்படுத்துவேன். அப்ப என்னண்டா விஜயன் என்று சொல்லும் போது அர்ஜுன் அண்ணிக்கிறான், சுபத்திரை, சேடிப்பெண்கள், சேடிப்பெண்கள் தான் அவருடைய நண்பிகள் இருக்கின்றார்கள். புடைசூழ நண்பிகள் இருக்கிறது இயல்பானது, அரச பரம்பரையினருக்கு அவ்வாறு நடக்கின்றது எல்லாம் இயல்பான விஷயம். அப்ப பரந்தாமனிடம் கடவுளை சொல்றாங்க. இப்ப அதே அடுத்து கதாபாத்திரம் கலரியிலே தோன்றுகின்றார்கள். அவர்களுக்கு அதே வெள்ளத்திரை மறைப்பு, அதே வெள்ளத்திரை மறைப்புண்டா. ஏற்கனவே கட்டியக்காரன் வரும்போது திரையை மறைத்திருந்தாங்கனே, இப்ப ஸ்டேஜில் ஏறும்போது அப்படியே அந்த திரையை மறைக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பேர் பிடிச்சு கொள்வாங்க அந்த தாழ்வையால. அந்த வெள்ளைத்திரைப்பு மறைப்பு இருந்தது. பகல் வெற்றி, சீன வெடி, முழக்கம், கடலாசி மாலை கௌரவம், தாழ்வி அணிப்பு எல்லாம் நடக்குது இவங்களுக்கு. என்னென்ன பகல் வெற்றி, சீன வெடி, அடுத்தது வெடி கொடுத்துறது, அடுத்து கடலாசி மாலை கௌரவம் கொடுத்தாங்க, சால்வை அணிவிக்கிறது, அண்ணாவியார தாளக்கட்டு, அண்ணாவியார தாளக்கட்டோட பாடல் தொடர மெயின் கதை ஆரம்பமாக மெயின் கதைன்னு சொல்றாங்க. மெயின் கதை என்றால் பாருங்க, இதுலயும் தமிழ் சொல்களுக்கு பதிலாக முக்கியமான அந்த கட்டம் ஆரம்பமாகறதுக்கு இங்கே கதாசிரியர் மெயின் கதை என்று நாங்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கிலேயே போட்டிருக்கின்றார். மெயின் என்பது ஆங்கில சொல்லணும் உங்களுக்கு தெரியும், முக்கியமான கதை. அப்ப மெயின் கதை என்னதான், இப்பதான் ஆரம்பிக்குது கூத்தியுடைய ஆரம்பம். ஒவ்வொரு பாத்திரமும் வந்து தமது வீர பிரதாபங்களை பாட்டிலையும் ஆட்டத்திலையும் காட்டிக்கிறார். ஒவ்வொரு கூத்துன்னு சொல்லும் போது நாடகம் மாதிரி வந்து கதைக்கிறது இல்லை, பாடல்களிலேயே தந்த விஷயங்களை சொல்லுவாங்க. ஆடி 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 அந்த கூத்துல அவங்களை ஆடி ஆடி தான் கதைப்பாங்க, சும்மா நின்று கதைக்கிறது இல்லை. ஆடல் பாடல்கள் சேர்ந்ததுதான் கூத்து. அந்த ஆடல் பாடலோடு அந்த பெண்கள் வந்து பெண் என்ன சுபத்திரையும் விஜயன் மற்றும் பரந்தாமன் இவர்கள் அதில் பங்கு பெற்றுகின்றார்கள். பார்த்தால் தெரியும் பிள்ளைகள், பார்த்தால் தெரியும். அப்ப இவர்கள் ஆடல் பாடலோடு தாளக்கட்டுக்கேற்ப தங்களை தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் வீர பிரதாபங்களை பற்றி பாடிக்கொண்டே போகிறார்கள். தங்களுடைய வீர பிரதாபங்கள் தங்களை பற்றி, நான் அப்படிப்பட்டவன், அர்ஜுனன் வருவாரானதான், நான் அப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் வில்வித்தையிலே சிறந்தவன், என்னை யாராலும் வெல்ல முடியாது, அப்படியெல்லாம் அந்த தாளத்தோடு பாடுவார்கள். அப்படி அவங்களை பற்றி, அவர்களை பற்றினா சொந்த கதையை பற்றி பாடுறதில்லை, அதாவது சரவணமுத்துவோ நாகாத்தையோ நாகாண்டனோ அவர்களை பற்றி பாடுவதில்லை. அப்ப அர்ஜுனன் என்றால் நான் அர்ஜுனன், நான் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் அர்ஜுனனை பற்றி, அந்த அர்ஜுனனாக மாறி தன்னை பற்றி பாடுவார்கள் தான் பாடுவதை தவிர, சொந்த சரவணமுத்துவோ அல்லது நாகாத்தையோ நாகாண்டனோ அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பாடுவதில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வீரப்பிரதாபம் தங்களை பற்றி அந்த பாத்திரம் என்ன பாத்திரத்தை ஏற்றிருக்கிறார்களோ அந்த பாத்திரத்தினுடைய வீரப்பிரதாபங்களை அவர்கள் பாடி ஆட்டத்திலும் பாட்டியிலும் காட்டிக்கொண்டு செல்கின்றனர். இப்படியே போன்ற போது அடுத்த காட்சி ஆரம்பமாகின்றது. இது ஒரு காட்சி முடிச்சு அர்ஜுனன் தவக்கோலத்தில் இருக்கிறான். அர்ஜுனன் என்றால் விஜயன், ரெண்டு ஒரே பேர். அவங்க தவக்கோலத்தில் இருக்கின்றான். பண்டிகை ஒன்று குறுக்கால ஓடுது. அப்ப அதனால அவன் தவம் கலையுது. அர்ஜுனன் தவத்தில் இருக்கும்போது தெரியும், கண்ணை மூடி தியானத்தில் இருக்கும் போது பண்டிகை ஒன்று குறுக்கால போன்றது. அதனால அவன் தவம் இணையுது, கலையுது, கலைக்கேற்று நிற்கின்றது. தவக்கோலத்திலிருந்து கண்பிடித்த அர்ஜுனன் தன்னை காண்டீபத்துல கணையை பொருத்தி பண்டி மீது குறி வைக்கிறான். காண்டீபம் என்றால் என்ன, வில், கணை என்றால் அம்பு. காண்டீபம் என்றால் வில், கணை என்றால் அம்பு. அப்ப தன்னுடைய வில்லிலே இருந்து அம்பை பொருத்தி பண்டி மீது குறி வைக்கலாம். ஆத்திரம் மாதிரி தன்னை தவத்தை கலைத்து விட்டதில்லை. திடீரென்று அந்த கணத்துல தோண்டிய வேறன் ஒருவனும் அதே பண்டிக்கு குறி வைக்கலாம். அப்ப அதே நேரத்துல வேறொரு திசையிலிருந்து வேறொரு வேறன் அந்த பண்டிகை என்ன செய்யறான், குறி வைக்க எய்கிறான். இருவருடைய அந்த சரங்களும் போய் பண்டிகை பட்டு பண்டி சேர்த்து விட்டது. சரம் என்பது அம்பு மாலைக்குன்னு சொல்றது. ஆனால் இந்த இடத்துல என்ன, இருவருடைய சரங்களும் என்று சொன்னால் இருவருடைய அம்புகளும் அந்த பண்டியை தாக்கி விடுகின்றன. யாருடைய அம்பினால் பண்டி இறந்தது என்பதில் வேடனுக்கு விஜயனுக்கும் தர்க்கம் இருக்கணும். தர்க்கம் என்றால் வாக்குவாதம். யாரான அம்பால வேறு விஜயனும் அதாவது அர்ஜுனனும் அம்பைதான், வேடனும் அம்பைதான், பண்டி செத்து விட்டது. யாருடைய அம்பினால் அது செத்தது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கின்றது.
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரெண்டு பேருக்கு இடையில வார்த்தர்க்கம். என்னது, எந்த அம்பினால் தான் செத்தது, எந்த அம்பினால் தான் இறந்தது என்று இருவரும் மாறி மாறி தர்க்கித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்துல வாழ்த்தர்க்க முற்றி கடைசியில ஒரு கைகலப்பமாறுது, அடிபுடி சண்டையாக மாறுகின்றது. ஆளாளுக்கு அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது கைகலப்பென்றால் சண்டை. இருவர் ஒருவரை ஒரு மோதிக்கொள்றாங்க, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. விஜயன் பிடியிருந்தது, அப்ப அடியை வாங்கிட்டு வேடனுக்கு ஒண்ணும் செய்து கொள்ள, விஜயன் அடிச்சு போட்டார். அடியை வாங்கிட்டு தப்பி ஓடுவதற்காக தப்பி ஓடம இத்தனைக்கின்றான். அந்த நேரத்துலதான் விஜயன் அந்த வில்லு எடுத்து அவனுக்கு அடிக்கான், வில் முறிகிற அளவுக்கு அடிக்கான். வில் சண்டை கையில வச்சு வில் காண்டிப்பம், அது முறிகிற அளவுக்கு அந்த வில்லால அவனுக்கு அடிக்கான், யாருக்கு வேடனுக்கு அடிக்கான். அப்ப அடிக்கிற நேரத்துல இதுதான் முக்கியமான பிரச்சனை. ரெண்டு பேரும் ஒரே பன்றிக்கு ஒரே நேரத்துல அம்பித்தாங்க. தவத்தில் இருந்த அர்ஜுனனுடைய தவத்தை பன்றி கெடுத்தது. அந்த பன்றியினுடைய தந்தையின் மீது ஆத்திரம் கொண்ட அர்ஜுனன் அம்பை எய்கிறான், காண்டிபத்திலே வைத்து அம்பெய்கிறான், அது போய் படுகின்றது. அதே நேரத்திலே வேடன் ஒருவனும் மறைந்திருந்த அம்பெய்கின்றான். இருவருடைய அம்பும் பட்டு, யார் இது என்னுடைய அம்பு கொண்டாதான் செத்தது செத்ததுன்னு சொல்லி இருவரும் வாய்த்தர்க்கம் படுகிறார்கள், கைகலப்பில் ஈடுபடுகின்றார்கள். விஜயன் தனது வில்லினால் அடிக்கின்றான், முறியை மட்டும் அடிக்கின்றான். விஜயன் இப்படியிலிருந்து வேடன் தப்புறதுக்கு எத்தனிக்கின்றான். அப்ப முறியை மட்டும் விஜயன் அடித்தும் போது, அடித்ததும் அடிய வாங்கி கொண்ட அந்த வேடன் வேடனுடைய அந்த பக்தியையும் அவனுடைய வீரத்தையும் வியந்து விஜயன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே சிவன் தோன்றி அந்த ஒரு அம்பை கொடுக்கின்றார். அவர் சிவன் அண்மையிலேயே அந்த வேடனாக வந்தது வேறு யாரும் அல்ல, சிவன் தான். சிவபெருமான் தான் வேடனாக மாற்றுரு கொண்டு, அது உங்களுக்கு தெரியும் புராண இதிகாசங்களிலே இந்த கந்தையின் கருணையை போன்ற படங்களை பார்த்தா தெரியும். மாறி மாறி கடவுள் பல அவதாரங்களை எடுத்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வருவதாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சிவபெருமானுடைய அவதாரம் தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வேடனாக அவதரித்து ஒரு அம்பை கொடுக்கிறார். அந்த அம்புக்கு பெயர் பாஸ்பதம். ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கோம் பாருங்க, முன்னுக்கு ஒரு இடத்துல வருது அம்பு கொடுத்த கதை, பாஸ்பதம் வழங்கிய கதை என்று சொல்லி வரலாறுன்னு படிச்சிருக்கோம். அந்த பாஸ்பதம் வழங்கிய வரலாறுன்னு நான் பிறகு சொல்றேன், உங்களுக்கு சொன்னேன், அதுதான் இந்த வரலாறு. அந்த பாஸ்பதம் என்று சொல்லக்கூடிய அம்பு ஒரு வல்லேன்மையுடைய அம்பு. அந்த அம்புக்கு என்னென்றால் சிவபெருமானை இறங்கி வந்து அந்த அம்பை பரிசளித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் சக்தி வாய்ந்த வல்லமையுடைய ஒரு அம்பாக காணப்படுகின்றது. அதுக்கு பேர் பாஸ்பதம். இங்க கலரியில இப்படிதான் அந்த கதையுடைய அம்சம், இதுதான் அந்த நாடகத்திலே நடக்க வேண்டியது. இந்த நாடகத்திலே இந்த பாத்திரத்திலே உண்மையாக விஜயனாக அல்லது அர்ஜுனனாக சரவணமுத்துவம், அவருடைய மனைவி சுபத்திரையாக நாகாத்தையும், வேடனாக வர வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால், பிள்ளைகள் டைம் முடியுது, நீங்கள் மாறி அடுத்த லைனுக்கு வரணும்.